அர்ஜுனா விருது பெற்ற உலக ஆணலகனும் தென்னின் மாநில சோழன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனத்தின் தலைவருமான பாஸ்கரன் அவர்கள் உங்களுடன் இன்று நடைபெற்ற புதிய முயற்சியான உலக சாதனை நிகழ்வு பாலி சத்தீஸ்வர் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு அதாவது கண்களை இறுக்கமான ஒரு துணி கொண்டு கட்டிக்கொண்டு பாக்ஸிங் பால் ஸ்பீட் பால் 450 முறை அடித்து புதிய உலக சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன்பு ஒரு நபர் 442 முறை செய்துள்ளார். ஆனால் அவர் வந்து கண்களை திறந்து கொண்டு செய்தார். இன்று பாலி சதீஷ் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு அது ஒரு உலக சாதனையாக செய்துள்ளார். அவர்களுக்கு எங்களின் நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுபோன்று பல உலக சாதனைகளை அவர் முன்முறை பலமுறை செய்துள்ளார். இதில் இதுவும் ஒரு சாதனை. இந்த சாதனைகள் மூலம் இனிவரும் காலங்களில் பல இளைஞர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக இதுபோன்று சாதனைகளை அவர் செய்து வந்து கொள்கிறார். இன்றைய காலகட்டங்களில் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அதாவது பல இளைஞர்கள் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்டும் விதமாக இதுபோன்று சாதனையை அவர் செய்துள்ளார். அதிலும் குறிப்பாக இன்று அவர் தன் கண்களை தானம் செய்ய முன்வந்துள்ளார். அதற்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய காலகட்டங்களில் அதாவது கொரோனா போன்று பல வியாதிகள் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்குது. அதிலிருந்து நம்ம வந்து வெளியில் வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்தோம். ஆனால் இது போன்று பல வியாதிகளை நம்ம சந்திக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஏதாவது ஒரு உடற்பயிற்சி கண்டிப்பாக தேவை. அதாவது உடற்பயிற்சினா பல உடற்பயிற்சிகள் இருக்குது. ஜிம்முக்கு போகலாம், ஸ்விம்மிங் பூல் போகலாம். அதே போல் பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறை அதாவது ஒரு பேட்மிண்டன் விளையாடலாம். பர்டிகுலராக நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குன்னா இது போன்று தற்காப்பு கலைகளை கண்டிப்பாக இனி வரும் காலங்களில் எல்லாருமே கடைபிடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஏன்னா பல வியாதிகள் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா இது போன்று உடல் ஆரோக்கியமான செயல்கள் உடற்பயிற்சிகள் மட்டும்தான். இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கையை வந்து இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அறிக்கையை அனுப்பிச்சிருக்கிறாரு. நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம தமிழ்நாடு நம்மளோட நாடு இந்திய நாடே ஆரோக்கியமாக இருக்கணும்னா அனைவரும் உடற்பயிற்சி செய்யுங்கன்னு ஒரு அறிக்கையை முதல்வர் அவர்களே விட்டுருக்கிறாங்க. ஏன்னா உடற்பயிற்சியினோட பலன் அவருக்கு நிறையவே அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. அதனால் அவரும் கூறியிருக்கிறாரு இனி வரும் காலங்களில் நம்மளும் நம்ம நாட்டையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா இது போன்று தற்காப்பு கலைகளையும் இது போன்று உடலை வருத்தி செய்யக்கூடிய விளையாட்டுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உலக சாதனை நிறுவனத்தின் சார்பாக சகோதரர் பாலி சதீஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கண் திறந்து மேற்கத்தியர் செய்த அந்த உலக சாதனையான 442 ஒரு நிமிட ஸ்பீட் பால் குத்துக்களை 450 குத்துகள் குத்தி அந்த உலக சாதனை முறியடிக்கப்பட்டிருக்கு. உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இதுக்கான ஒரு கடுமையான பயிற்சி நான் ஈடுபட்டு இருந்தேன். ஒரு கண்ணை திறந்துட்டு பண்ணும்போது அதோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகாது. கண்ணை மூடும்போது உங்களுக்கே தெரியும் அதில் எவ்வளோ சவால்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணும்போது அது நான் ரொம்ப நேரம் எடுத்து தான் அதை சிரம் கொண்டு தான் பயிற்சி கொண்டு பண்ணிகிட்ருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கடினமான ஒரு காயம் ஒன்று. அப்பயே நானோட இந்த சாதனையை நம்ம கைவிடக்கூடாது, திட்டமிட்டபடி அந்த சாதனையை செய்யணும். அது கூடவே நான் நிறைய விஷயங்கள் நான் இன்னைக்கு பண்ணியிருப்பேன்.
ஒரு சவாலான நாள் இன்றைக்கி. இந்த சவால்ன்றது நான் பண்ண சாதனை கூட சவால் நான் சொல்ல மாட்டேன். கண்பான்வை தெரியாமல் இந்த உலக அழகான உலகத்தை பார்க்காம இதை சொல்லணும்னா, அகத்தால் கண்டு புறத்தால் உணர்ந்து திடத்தால் திறத்தால் வலிமையாய் அதிசயமான அற்புதமான இந்த உலகை காணாத காண இயலாத என் உடன் பிறப்புகள் அனைவருக்கும் தான் இந்த உலக சாதனை சமர்ப்பிக்கிறேன். இந்த உலக சாதனையை நான் செஞ்சு முடிக்கும்போது தான் தெரியுது இதில் எவ்வளோ பெரிய சவால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கண் பார்வை இல்லாமல் நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப சவாலான விஷயம். நான் வந்து குறிப்பிட்ட நிமிடங்கள் மட்டும்தான் கண்ணை மூடிக்கொண்டு சில சவால்களான விஷயங்கள் நான் எதிர்கொண்டு பண்ணும்போது நான் பயிற்சி செஞ்சிருந்தேன். முன்னாடியே நான் கண் திறந்து பயிற்சி செஞ்சதுனால இது என்னால் பண்ண முடியாது, அது தொடர்ந்து பயிற்சி பண்ணதுனால. ஆனால் கண்ணை கட்டிட்டு பண்ணும்போது அந்த 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 வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, அந்த நம்மளால் பார்க்க முடியுது, இங்கே இருக்கிற வெளிச்சத்தை பார்க்க முடியுது, எவ்வளோ அழகாக இருக்குது, அழகான நண்பர்களை பார்க்க முடியுது, அழகான மனங்களை அவங்க முகத்தில் பார்க்க முடியுது. ஆனால் இங்கே எத்தனை சகோதரர்கள் இயற்கையால் வஞ்சிக்கப்பட்டு இறைவனால் புறக்கணிக்கப்பட்டு கண் பார்வை தெரியாமல் இந்த அழகான உலகத்தை சின்ன சின்ன அழகான நொடிகளை அனுபவிக்க முடியாமல் ரொம்பவே அது உணர முடியுது, அது ரொம்பவே உணர முடியுது. அதனால் இந்த உலக சாதனையோட மூலயமா நான் கல்தான விழிப்புணர்வுக்கான ஒரு உலக சாதனையை அதை நான் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், அதை சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த கண் வந்து என்னுடைய கண்ணுடைய இந்த ஒளி, நான் இப்போ இங்கே பார்க்குற ஒளி என்னக்கப்புறமேட்டு எங்கேயோ ஏதோ இடத்துல ஒரு நண்பன் வாழ்வார், அவரோட கண்ணுக்கு ஒளியாக போகணுன்றது தான் என்னுடைய மனமார்ந்த விருப்பமும் கூட. மேற்கொண்டு சொல்லும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் புருஷ்லி சாதனை முறியடிச்சிருந்தேன். புருஷ்லி வந்து ஒரு நொடியில் 9 குத்து குத்தியிருந்தாங்க. புருஷ்லி என்னோடய மானசீக குரு, அது முதல்ல நான் சொல்லிக்கிறேன். எல்லாரோட இன்ஸ்பிரேஷன், எல்லாரோட ரோல் மாடல். நான் ஒரு ப்ரொஃபஷனல் எம்ஏ ஃபைட்டர், தொழில்முறை ஃபைட்டர். இது வரைக்கும் நான் வந்து சமீபத்தில் சண்டையிட்ட அனைத்து தொழில்முறை அமையக்கூடிய நாக் அவுட் முறையில் தான் வெற்றி பெற்றிருக்கேன். அந்த நாக் அவுட் முறையும் சொல்லி தான் வெற்றி பெற்றிருக்கேன். கடைசியாக புனேயில் நான் பண்ண வாரியர் ட்ரீம் ஃபைட்டிங் கடந்த ஜூலை மாதம் நடந்த அந்த போட்டியிலையும் ஃபஸ்ட் ரவுண்ட் நாக் அவுட் பண்ண போகிற சொல்லி தான் நாக் அவுட் பண்ணியிருந்தேன். என்னோடய மோதனை கோலாப்பூர் வீரர் ராகுல் காம்ப்ளேவன். அது என்னோடய 4வது தொடர் முதல் ரவுண்ட் நாக் அவுட் வெற்றியாகும். புரூஸ்லி அந்த ஒரு நொடியில் 9 குத்து குத்தியிருந்தார். நான் அதை முருடிச்சு முதல்ல 13 குத்து குத்தியிருந்தேன். அது ஆகஸ்ட் 22 கடந்த வருடம். தொடர்ந்து ஜனவரி 21 நான் வந்து புரூஸ்லியோட சாதனையை முறியடிச்சிருந்தேன் இல்லையா, அப்புறம் ஏன் சாதனையை நான் முறியடித்தேன், ஒரு நொடியில் 13 குத்து குத்தியிருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு நொடியில் 16 குத்து குத்தியிருந்தேன், அதுக்கப்புறம் நான் பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட சொல்லியிருந்தேன் நான் தொழில்முறை குத்துச்சண்டை வீரர் போட்டியில் கலந்துக்க போகிறேன், அதில் நான் ஒரு இலங்கை வீரர் எதிர்த்து நான் சண்டையிட்டு அவர் வெளில போகிறேன்னு சொல்லி அதை சொல்லியிருந்தேன். அதை நான் வென்றிருந்தேன். அந்த சாதனை பத்திரிகையாளர் மட்டும் தான் நடந்தது. அதனால் அதை நான் பண்ணி அதுக்கப்புறமேட்டு சமீபத்தில் மே மாதம் இத்தாலி வீரரோடு நான் எதிர்த்து சண்டை போட்டேன். K1 போட்டியிலையும் முதல் தடவையாக தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு மேற்கத்திய வீரர் ஒரு இத்தாலிய வீரரை வரவேற்று அவரோடு நான் ஒரு உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் சண்டையிட்டேன். அதுலேயும் நான் அது வந்து வேர்ல்டு கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷனும் கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன் அவரோட அங்கீகாரத்தோடு நடைபெற்ற சென்னையில் நடைபெற்ற முதல் போட்டி, அதில் நான் ஒரு வீழ்த்தி சாம்பியன் ஆனேன். மே மாதம் நிறைய சங்கம் ஆகட்டும் நிறைய இடங்களில் ஒரு விளையாட்டு வீரனை இங்கே யாருமே கொண்டாடலை. கடைசியான ஐபிபிசின்னு ஒரு பாக்ஸிங் மேட்ச் இங்கே நடந்தது, நான் ரொம்ப சிரமம் கொண்டு நடந்தினேன். என்னோட ஒரே ஆசை வந்து என்ன மாதிரி ஒரு பாக்ஸர் வந்து ஸ்டார் ஆகணும், ஒரு நட்சத்திரம் ஆகணும். நான் அவனுக்கு கோடித்தரனா தெரியல, ஆனால் அவன் ஸ்டார் ஆகணும்னு நினச்சி தான் இங்கே வந்து ஒரு போட்டி நடத்தணும். நிறைய தொலைக்காட்சியில் தலைப்பு செய்தியாக வந்தது. ஐயா சைலேந்தர் பாபு ஐயா அவருடைய முகப்புத்தகத்தில் பகிர்ந்திருந்தார், வீரமணின்னு ஒரு பாக்ஸர் வந்து ரொம்ப பாராட்டப்பட்டார், அது மூலயமா ஒரு பதவி உயரம் அவர் கிடச்சிது, பெரிய மகிழ்ச்சி. அவர் ஒரு நாயகனாகவே தமிழக காவல்துறை கொண்டாடுச்சு, அதில் தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அமெரிக்காவில் நான் யூஎஃப்சி மாதிரி ஒரு போட்டியில் கலந்து தொழில்முறை குத்துச்சண்டை போட்டிகள் அது எல்லாத்துலேயும் வந்து இங்கேருந்து பல வீரர்கள் திறன் வாய்ந்த வீரர்கள். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டு என்னோடய எதிர்காலம் என்னன்ற ஒரு கேள்வியில் இருக்காங்க இல்லையா, இல்லை இதில் ஒரு எதிர்காலம் இருக்குது, இதில் வந்து நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இது மூலயமா வந்து வாழ்க்கையில் முன்னேறலாம், நல்ல பணம் பேர் புகழ். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயங்க மரியாதை. நீங்கள் வந்து செஸ் ஒலிம்பியாட்லாம் நடந்தது இல்லைங்களா, ஒரு செஸ் வீரரை நீங்கள் மதிக்கிறீங்களா, அறிவு சார்ந்த ஒரு விஷயம் தானே. பாக்ஸிங்கில் எத்தனை பேர் தெரியும், செஸ் பாக்ஸிங் ஒரு விளையாட்டுக்கு எத்தனை பேர் தெரியும், பாக்ஸிங் மேட்ச் ஒரு ரவுண்டு, செஸ் ஒரு ரவுண்டு. பாக்ஸிங்கும் விளையாட்டு செஸ் விளையாடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், அவங்கள ஏதாவது ஊடகமோ இல்லை மக்களை கொண்டாடினாங்களா, அப்புறம் நாங்கள் இப்போ ஒரு எம்ஏ ஃபைட்டுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயமா. ஒரு என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இல்லையா, சேரர் சோழர் பாண்டியர்ன்றவங்க அந்த காலத்தில் இருந்தாங்க. நிகழ்காலத்தில் ஒரு வீரன் ஒருத்தன் உருவாகி வரான், அவன் அதுவும் நம்ம இனத்துலேருந்து ஒருத்தன் வரான் அப்படின்ற போது அவனை ஏன் நம்ம கொண்டாடக்கூடாது, அவனை ஏன் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. நீங்கள் போலியான நடிகர்களை வீரன் சொல்லிட்டு உணரும்போது உண்மையான வீரனையே எனக்கு கொண்டாடலை. எங்களுக்கு மேக்கப்லாம் போட தெரியாது,
என் மனசு தான் மேக்கப்பு, முகம் ஒன்று தான், மனசும் ஒன்று தான், நடிப்பும் இல்லை, ரியல் அவ்வளோதான். நாங்கள் மனசுலேருந்து பேசுவோம், உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது. நான் நம்புகிறேன் நேர்மையான விஷயம் நேர்மையாக மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிவிட்டு நான் இதை உள்ளுக்குள்ளே தான் திரும்ப பேசுகிறேன். சரிங்களா, இன்றைய உலக சாதனை நிகழ்ச்சி உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு அனுபவம் எனக்கு. இங்கே வந்து அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் வந்து முழுமையாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு நல்ல ஒரு நாளாக இருந்தது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு உலக சாதனையை பண்ணுற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. ஏன்னா என்னுடைய கண் வந்து என் கண் மட்டும் கிடையாது, இன்னொன்று சொல்லி அடுத்து ஒரு உலக சாதனை பண்ணுவேன், அதில் என் உடலுக்கு சாதனை பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வாழ்றது எத்தனை நாளும் தெரியாது, எத்தனை எப்போ நம்ம வாழ்க்கை முடியும்னு தெரியாது. நம்ம யாருக்குமே வரும்போது நம்ம அப்பா சொல்லிட்டாங்க, போகும்போது அம்மா அப்பாவும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் போகிறதுக்குள்ளே ஏன் சின்ன சின்ன, நான் ரொம்ப பெருசாக சொல்லலை, சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நம்மளால் முடிஞ்சது. என்கிட்ட கோடிலாம் கிடையாது, கோடி சொல்லலாம் கிடையாது. சரி, ஏன்னா நான் இப்படி நேர்மையாக பேசியிருந்தா எப்படி கோடி சொன்னா ஒருத்தர். ஆனாலும் ஐ வாண்ட் டு பி ஏ மில்லியன் டாலர் ஃபைட்டர், ஐ வாண்ட் டு மில்லினியர். ஆனால் என் ரத்தமும் என் வேரியமும் சேர்ந்து நான் சம்பாதிக்கும் பணத்தில் நான் மகிழ்ச்சி அடைவேன். அது அமெரிக்காவில் ஒரு டைமில் கண்டிப்பாக நடக்க தான் போகுது. நேர்மையாக சம்பாதிப்போம், அதில் உண்மையும் உழைப்பும் இருக்கட்டும். சரிங்களா, இந்த நன்றி. அந்த அடுத்த உலக சாதனையில் அந்த உடல் உறுப்பு தானம்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அது இப்போ இல்லை, நான் சொன்ன அந்த அமெரிக்கா அந்த யூஎஃப்சி மாதிரி போட்டிங்கன்னா அடுத்த கட்டத்தில் நான் இங்கே நான் சாதனை பண்ணும்போது இந்த தமிழ், ஏன்னா இப்போ நம்ம பண்ண சாதனை வந்து எத்தனை மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா நான் ஆசைப்பட்றேன், என்னுடைய கண் மட்டும் கிடையாது. ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம், இந்த ரெண்டு வாரம் வந்து இந்திய அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் முதல் வாரம் வந்து இரண்டு வாரங்களும் வந்து கண்தான விழிப்புணர்வு வாரம், இந்தியா முழுக்க வந்து கண் தானம் பண்ணுன்ற விழிப்புணர்வு பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாரமாக கொண்டாடப்படுறாங்க. அந்த வாரத்தில் என் கண்ணை தானம் பண்ணுறது உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன மாதிரி ஆர்வம் கொண்ட நண்பர்கள் திறம் மேற்கொண்டு முன் வந்து கண் தானம் கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். நம்மளை மாதிரி நண்பர்கள் அதாவது அகவழி நல்லா இருக்கு அவங்களுக்கு, உண்மையிலே சொல்கிறேன், கண் தெரியாதவங்க தேவ வெரி பியூட்டிஃபுல் மைண்ட். ஏன்னா அவங்க நல்ல விஷயம் தானே பார்க்க, அவங்க எதுவுமே பார்க்கலையே. ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறது கிடையாது, சின்ன ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். வந்து நீ பத்திரிகை நண்பர்களெலாம் பார்த்துருப்பீங்க, அதை நல்ல விஷயங்கள் பார்ப்போமா உங்களுக்கே தெரியும், பாசிட்டிவாக நெகட்டிவ், மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். அப்போ நம்ம கண்ணால் பார்க்குற விஷயம் இருக்கு இல்லையா, நல்ல விஷயங்கள் நிறைய பார்க்கணும், கெட்ட விஷயங்கள் கம்மியாக பார்க்கணும், முடிஞ்சால் பார்க்கக்கூடாது இல்லைங்களா. அப்போ கண் தெரியாத நண்பர்கள் அக கண்ணால் பார்க்குறாங்க, ஆனால் கேட்குறாங்க மேக்ஸிமம் நல்ல விஷயங்கள் கேட்குறாங்க, பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ரைஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே தேர் அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு தேர் நாட் அவங்க ஒரு உண்மையிலே ஒன்று கூட சொல்கிறேனே, எனக்கு என் கண்ணு போனாலும் அது ஒரு நல்ல வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன், மிக ஒரு நல்ல வாழ்க்கை. நான் இந்த பேட்டி மூலயமா, இந்த உலக சாதனை மூலயமா நான் வந்து என்னுடைய தாழ்மையான கோரிக்கை, நம்ம எல்லோரும் வந்து திடலாக கண் தானம் பண்ணும்போது பல நண்பர்களுக்கு கண் ஒளி வரும். அதை நான் வந்து என் மனதிலிருந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மிக்க நன்றி.